கிறிஸ்மஸுக்கு பிரசன்ட் வாங்குறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு. வெளியே வந்தா குளிர்ந்து உள்ள இருந்தா பசிக்குது. நான் வந்துட்டேன். என்ன செஞ்சானது குப்பை மாதிரி பொம்மை எல்லாம் போட்டு வச்சிருக்க? ஒரு விளையாட்டு புள்ள பொம்மைய பக்கத்துல வைக்காம பறன மேலயே வைப்பா? நீ விளையாடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல செஞ்சான். ஆனா பொம்மை எல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு விளையாடல. ஒழுங்கா விளையாடா ஒழுங்காட்டுறான்னு சொல்லுவீங்க, அதுக்குதான் இப்படி விளையாடுறேன். என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. சரி என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு பெரிய மூட்டை ஏத்திட்டு வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்டே செஞ்சான்? இன்னைக்கு நான் நிறைய சூப்பர் டிஷ் எல்லாம் செய்ய போறேன் தெரியுமா? ஆமா பாவம், இது உங்க சொந்தக்காரங்க யாரும் வராங்களா? நீ எதையும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிற ஷின்சான். இன்னைக்கு என்ன நாள் நீ ஞாபகம் இருக்கா? இல்லையே. கேலண்டரை பாரு ஷின்சான். பார்த்தனே நம்பர்லாம் கரெக்டா இருக்குது. மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாரு. என்னது? ஆஹா நாளைக்கு கிறிஸ்மஸா? சரியா சொன்ன, கிறிஸ்மஸ். என்னம்மா நீங்க இந்த மேட்டர் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? சாண்டா கிளாஸ் வந்து எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு, ரெடியா வச்சறீங்க பாருங்க. சாண்டா கிளாஸ் வரும்போது சிரிச்சிட்டே நீ இந்த மாதிரிலாம் நீ சேட்ட பண்ணா சாண்டா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. சின்சமா அவருக்கு இந்த லிப்ஸ்டிக் கலர் பிடிக்காதா? சரி அதை விட ஒன்னாம் தேதி ஒரு விஷயத்த சொன்னியே அதை மறந்துட்டியா? நோட்டுமா. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் 10 கலெக்ட் பண்ணாதான் சாண்டா உனக்கு gift கொடுக்க வருவாரு ஷின்சான். என்ன கலெக்ட் பண்றியா? கண்டிப்பாமா, அம்மா சொல்லி நான் கேட்காம இருப்பனா? நான் அவசியமா வாய் ஊட்டனே, இப்ப மறந்து போய் என்ன பண்றது? நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, ஒரு ஸ்டிக்கரை தவிர இந்த போர்டுல வேற எந்த ஸ்டிக்கரும் இல்ல. ஆகாகோ, இப்ப நீ என்ன பண்ண போற ஷின்சான்? இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஸ்டிக்கர் கலெக்ட் பண்ண இங்க பாருங்கம்மா. பாத்தீங்களா, ஒண்ணுக்கு 10 நகம் கீபமா வச்சிருக்கேன். இந்த ஸ்டிக்கரை நான் கலெக்ட் பண்ண சொல்லவே இல்ல ஷின்சான். இந்த ஸ்டிக்கரை நீ கலெக்ட் பண்ணதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாம் வேஸ்ட். இப்ப இதெல்லாம் என்ன பண்றது? இந்த ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ண சொன்னா நீ அந்த ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க. இனி என்னால ஒண்ணு பண்ண முடியாது. சாண்டா உனக்கு நிச்சயமா gift தரவே மாட்டாரு. வேண்டாம், அப்பலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஸ்டிக்கர் வேணும். இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள எப்படி உன்னால 10 ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ண முடியும் ஷின்சான்? சரி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. நீ இப்படி செய்வே நான் எதிர்பார்த்த. சரி ஒரு ஸ்டிக்கர் தர. ஸ்டிக்கருக்காக எப்படி நல்லவன் மாதிரி வேலைய செய்றா? இங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கையில வச்சிட்டு நிக்கிற? அதான கால வாங்கி கத்துனீங்க. இங்கே நின்னு என்ன வேடிக்கை பாத்துட்டு இருந்தனா ஸ்டிக்கர் கிடைக்காது ஷின்சான். போய் ஸ்டிக்கருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, அப்பதான் சாண்டா வந்து gift தருவாரு. என்ன புரிஞ்சுதா? சரி மன்னா, பேசாம ரூம கிளீன் பண்றேன். முடிஞ்சது. சரி இவ ரூம கிளீன் பண்ணிட்டானு போய் பாப்போம். அது நீங்களே வச்சுக்கங்க, என்கிட்ட அதை ஒட்டுறதுக்கு கூட இடம் இல்ல. நீங்க பார்த்தீங்களா எப்படி இவன் அழுவான? பார்த்தா என்ன அழு வைக்கிறானே. ஷின்சான், உனக்கு சாண்டாவோட gift வேணாமா? வேணும். அப்படின்னா சீக்கிரமா அந்த ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ற வழிய பாரு. வழி தெரியல. ஓகே, ஒருவேளை இன்னைக்கு போற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேனா நான் உனக்கு 9 ஸ்டிக்கரும் தரேன். அப்புறம் சாண்டா உனக்கு gift தருவாரு. அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுதே. இத எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்க? எப்படி குடுக்க தான் போறீங்க? ஒட்டி விட்டு அந்த வேலையை பாப்பல? சான்ஸே இல்ல. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டிக்கர்ஸ் தருவேன். ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறீங்களே. 2 ஸ்டிக்கர் குட்டா என்ன குறஞ்சா போயிடுவீங்க. வச்சிரு. ரொம்ப கனமா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்குன்னா சொல்லு, நானே கொண்டு போய் வைக்கிறேன். பரவாயில்லம்மா, நானே பாத்துக்கிறேன். சரி சரி, இங்க என்ன வேடிக்கை? எதுவும் இல்ல, நீ உன் வேலைய பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வர போறார், கேக்கை அள்ளி தின்ன போறார், gift நிறைய தர போறார்.
என்னது? நீ கஷ்டப்பட்டு செஞ்ச கேக் கீழே விழுந்துருச்சா? ஷின்சான், நீ கேக் கீழே போட்டுட்டேனா அம்மாக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் உனக்கு கண்டிப்பா ஸ்டிக்கர் தரேனே. ஆமா ஷின்சான், இங்க வா. நான் வர மாட்டேன். நான் கேக் கீழே போட்டல்ல கண்டிப்பா கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு gift எல்லாம் தர மாட்டாரு. நீ எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சாண்டா அந்த மாதிரி எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஆமா ஷின்சான், நீ தெரியாம தான் போட்டுட்டேங்கறத சாண்டா நிச்சயம் புரிஞ்சுக்குவாரு. அப்படியா? ஆமா ஷின்சான், நிஜமா வா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றோம். Merry Christmas. இந்த மிட்சி. Thank you Mary. நைனா எனக்கு எனக்கு உனக்கு வேற ஜூஸ் இருக்கு ஷின்சான். அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதுதான் வேணும். கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு. சரி சரி தரேன், இரு இந்த. போதுமா? ஹா, இது எங்க அம்மா கொடுக்கிற ஜூஸே பரவாயில்லை. மானா கொஞ்சம் கேக் எடுத்துக்கிட்டுமா? சரி சரி எடுத்துக்கோ. சாண்டா க்ளாஸ் கண்டிப்பா வருவார் இல்ல? நைட் கண்டிப்பா வருவார். Hehehehe